ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் ஓரளவுக்கு சவந்து வந்த பிறகு, இதில் 4 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கரலாம். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை, அடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு, இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கரலாம். அடுத்து அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அதோட பச்சை வாசனை மட்டும் போனாலே போதும். அந்தளவுக்கு இதை வதக்கி விட்ட பிறகு, இதில் நான் இன்றைக்கி 1 கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் போட்டுக்கரலாம். போட்டாச்சு. இப்போது இந்த வெங்காயத்தோட அந்த அவரைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர்றது மட்டும் இல்லாமல், இந்த எண்ணெயிலேயே அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விடுங்க. அப்போ தான் அவரைக்காயில் உள்ள பச்சை வாசனை போயிட்டு நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது இதை நல்லா ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவரைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ 5-6 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவரைக்காய் ஃபஸ்ட்டு போட்ட கலரே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்து கலரும் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு சுருளை சுருளை வதக்கி விடணும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் கையால் இது மாதிரி தொளிச்சு விட்டு வேக வைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அவரைக்காயோட டேஸ்ட்டு சுத்தமாக இல்லாமல் போயிடும். இந்த அளவுக்கு சுருளை சுருளை வதங்கின பிறகு, கடைசி இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க, தேங்காய் துருவல் போட்ட பிறகு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவரைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த அவரைக்காய் பொரியலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.